Hello guys, welcome back to another video. In this video, we will talk about a Bluetooth neckband. How do you choose to choose it? I will tell you a guide and tips and tricks. In these steps, I will tell you about a Bluetooth earphone. If you have a suggestion, I will tell you. So, that is what I will share with you. There is a 6-7 point. So, if you check this, you will get a great earphone. Helpful வந்திருக்கும் சோ இந்த வீடியோ வந்து நீங்க ஃபுல்லா பாருங்க அப்பதான் வந்து உங்களுக்கு இயர்போன் வந்து எப்படி வாங்குறதுன்னு சொல்லிட்டு தெரியும் நீங்க ஒரு பிகினரா இருந்தா இப்போ வாங்க வீடியோக்குள்ளற போலாம் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க போறது பட்ஜெட்ட பத்தி தான் வந்து நம்ம பார்க்க போறோமே சோ பட்ஜெட்னு பாத்தீங்கன்னா ஒரு 800 ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிராண்டட்ல ஒரு ப்ளூடூத் neck band வந்து கடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு பட்ஜெட்ட வந்து நீங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பண்ணீங்க அது 1000 ரூபாய் இருக்கலாம் 2000 ரூபாய் இருக்கலாம் 3000 ரூபாய் இருக்கலாம் அது எவ்வளவு வேணாலும் வந்துட்டு போட்டோம் ஆனா உங்களோட பட்ஜெட்ட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பண்ணுங்க இந்த பட்ஜெட்ல வந்து வாங்குனீங்கனா உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் என்னோட சஜஷன் படி பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு 1500 க்கு மேல வாங்குனீங்கனா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல neck band வந்து கடைக்கிறதுக்கு யூஸ்புல்லா இருக்கும் 1 to 2 இயர்ஸ் வித் வாரண்டியோட வரும் சோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பட்ஜெட் வந்து நீங்க சாய்ஸ் பண்ணனும் செகண்ட்னு பாத்தீங்கன்னா எந்த பிராண்ட் வந்து நீங்க பிரெஃபர் பண்றீங்கன்னு சொல்லிட்டு அதையும் நம்ம செக் பண்ணனும் உங்களுக்கு உங்களோட பட்ஜெட் வந்து 1000 ரூபாய் இருக்குதுனா அந்த 1000 ரூபாய்க்குள்ளார வந்து எந்தெந்த neck band எல்லாம் வரும்னா மீவின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்கு போட்லயும் வந்து நிறைய neck band வந்து 1000 ல இருந்தே வந்து ஸ்டார்ட் ஆகுது சோ அத எல்லாமே வந்து நீங்க வாங்கிக்கலாம் இதுவே வந்து 1000 2000 3000 வரைக்கும் வந்து நிறைய neck band வந்து இருக்கு சோ 2000 போறீங்கனா ஒரு ஓப்போ Realme boatலயே வந்து இருக்கு இது நிறைய neck band வந்து அவேலபிலிட்டிஸ் இருக்கு சோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பட்ஜெட்டை நம்ம சாய்ஸ் பண்ணியாச்சு செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா பிராண்ட் தான் நம்ம சாய்ஸ் பண்ணனும் ஏன் நான் வந்து பிராண்டட்ல வந்து எடுக்க சொல்றேன்னா அவங்க தான் வந்து மினிமம் 6 मंथல இருந்து மேக்ஸிமம் 2 இயர்ஸ் வரைக்கும் நமக்கு வாரண்டி வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க சோ இது வந்து நீங்க பார்த்து இந்த பிராண்ட் வந்து வாங்குனா நல்லா இருக்கும்னு வந்து முடிவு பண்ணீங்க என்ன பொறுத்த வரைக்கும் 2000 ரேஞ்சில நீங்க பாக்குறீங்கன்னா Realme ஆர் boatல வந்து நிறைய availabilities வந்து இருக்கு neck bandல சோ அதுல வந்து எது எதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அது வந்து நீங்க சாய்ஸ் பண்ணி வாங்குறது வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி லைஃப் இப்போ நம்ம வாங்க போற இயர்போனோட பேட்டரி லைஃப் வந்து பாத்தீங்கன்னா minimum 12 hoursல இருந்து 15 hours குள்ளார வந்து minimum பேட்டரி லைஃப் இருக்கிற neck bandஆ வந்து பார்த்து வாங்குங்க ஏன் நான் அப்படி சொல்றேன்னா நாம வந்து 1 dayக்கு வந்து ஒரு 10 to 12 hours தான் வந்து நம்ம neck band வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணா யூஸ் பண்ணுவோம் சோ இன் கேஸ் வந்து நீங்க 12 hours வாங்குறீங்கனா ஒரு 2 மணி நேரம் வந்து கம்மியா தான் வந்து neck band எல்லாமே பேட்டரி வந்து ப்ரொவைட் பண்ணும் சோ அதுக்காக தான் வந்து நான் minimum 12 hoursல இருந்து வாங்க சொல்றேன் மேக்ஸிமம் வந்து 36 hours வரைக்குமே வந்து ப்ளூடூத் neck band வந்து அவேலபிள் இருக்கு சோ உங்களோட பட்ஜெட் அதுக்கப்புறமா பிராண்ட் வந்து எவ்வளவு தராங்களோ அதுக்கேத்த மாதிரி வந்து வாங்குங்க 8 hours வாங்குனாலும் ஓகே தான் அது வந்து உங்களுக்கு 6 to 7 hours தான் வந்து பேட்டரி லைஃப் தரும் ஆனா நீங்க வந்து ஒரு 800 ல இருந்து 1200 குள்ளார நீங்க பாக்குறீங்கனா உங்களுக்கு வந்து minimum 8 hours ல இருந்தே வந்து உங்களுக்கு neck band வந்து கிடைக்கும் அதே மாதிரி ஆஃபர் பீரியட்ல நீங்க பாத்தீங்கனா உங்களுக்கு வந்து 2000 ரூபாய் இருக்கிற neck band கூட 1500 ரூபாய் 1300 ரூபாய்க்கு கிடைக்கிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்கு நானாவது பாயிண்ட் பாத்தீங்கனா நீங்க வந்து டிசைன் வந்து சாய்ஸ் பண்ணனும் சில பேருக்கு வந்து இன் இயர் வந்து பிடிக்கும் சில பேருக்கு ஆன் இயர் வந்து பிடிக்கும் வந்து காது குள்ளார வந்து ஃபிட் ஆயிட்டு நல்ல மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறோம்னா நீங்க வந்து இன் இயர் இயர்போன் வந்து வாங்களா அதே மாதிரி வந்து ஆன் இயரும் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க நிறைய பிராண்ட்ஸும் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் செக்மெண்ட்ஸில் அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு வாங்கிக்கலாம் வாங்க போகிற ப்ளூடூத் neck bandக்கு மினிமம் 6 மாதத்துலேருந்து 2 வருஷம் வாரண்டி இருக்கிற மாதிரி வாங்கிங்க ஏன்னா வந்து இதுதான் வந்து 5th பாயிண்ட்டு வாரண்டி வந்து செக் பண்ணி வாங்குங்க கேரண்டி இருந்தால் அதை விட பெஸ்ட்டு ரீப்ளேஸ்மெண்ட்டும் வந்து பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் மினிமம் 6 மந்த்லேருந்து மேக்ஸிமம் 2 இயர்ஸ் இருக்கிற மாதிரி பிராண்ட் வந்து சூஸ் பண்ணுங்கள் அதுதான் வந்து நமக்கு சேஃப் அண்டு செக்யூராக இருக்கும் 2 வருஷத்துக்கு நம்ம எந்த விதமான ப்ராப்ளம் வந்தாலுமே நம்ம வந்து அந்தந்த பிராண்டுக்கிட்ட போய் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் மோஸ்ட்டாக வந்து neck band-ஐ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் தான் பண்ணுவாங்க யாரும் சரி பண்ணி தரமாட்டாங்க ஸோ அந்த மாதிரி வந்து வாங்கிங்க லோக்கலில் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக 6 மாதம் இல்லை வந்து 3 மாதத்துலேயே வந்து வீணாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் வந்து நான் பிராண்ட் வந்து சூஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன் ஸோ வந்து 5 பாயிண்ட் வந்து பார்த்தாச்சு ஆறாவது பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ரிவ்யூ நீங்கள் வந்து இப்போ ஒரு இயர்ஃபோன் வாங்க போகிறீங்கன்னு வச்சிங்களா எக்ஸாம்பிளுக்கு வந்து போட்டில் வந்து 555 இயர்ஃபோன் வாங்க போகிறீங்கன்னா அந்த ப்ளூடூத் 2255 வந்து யூடியூபார் சோஷியல் மீடியாஸில் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான ரிவ்யூஸ் வந்து வரும் ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணதுக்கு அப்புறமேட்டாகவும் சரி முன்னாடியும் சரி ஸோ அந்தந்த வீடியோஸ் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள் ரெஃபர் பண்ணி அவங்க வந்து நல்லா இருக்குதுன்னு சொன்னால் மட்டும் வாங்குங்க மற்றபடி வந்து நீங்கள் அந்த neck band வந்து சூஸ் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக வந்து இருக்காது ரிவ்யூவர்ஸே வந்து நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அது நீங்கள் வாங்கியும் பயன் இல்லாமல் தான் போகும் அது வந்து நீங்கள் பார்த்துங்க ஸோ இந்த 6 பாயிண்ட் தான் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா 7வது பாயிண்ட்டாக
இப்போ ஒரு இயர்ஃபோன் வாங்க போகிறீங்கன்னா அது வந்து விஷ்லிஸ்ட்டில் வந்து போடுங்க. ஆன்லைனில் ஆன்லைனோ ஆஃப்லைனோ அது வந்து உங்களோட விருப்பம். என்னை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டை பொறுத்த வரைக்கும் பிக் பில்லியன் டேஸு, அதே மாதிரி வந்து அமேசானில் வந்து நிறையா ஆஃபர்ஸ் டேஸ் வந்து போகும். ஸோ நீங்கள் வந்து எந்த இயர்ஃபோன் வாங்க போகிறீங்களோ அதை வந்து செக்லிஸ்ட்டோ இல்லைனா வந்து விஷ்லிஸ்ட் போட்டு வச்சிட்டிங்கன்னா அது வந்து ப்ரைஸ் ட்ராப் ஆகக்குள்ளே நீங்கள் வாங்கினீங்கன்னா வந்து ஒரு 100-200 வரைக்கும் கம்மியாகவே வந்து வாங்கலாம். மொத்தம் 7 பாயிண்ட் தான் வந்து உங்ககிட்ட நான் கன்வே பண்ணணும்னு வந்து நான் ட்ரை பண்ணேன், உங்களுக்கு வந்து கன்வே ஆகிருக்கும் நான் நம்புகிறேன். உங்குவேன். ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ளூடூத் நெக் பேண்ட் வாங்குறதுக்கான கைடு என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த விஷயம் எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும்னா ஷேர் பண்ணிங்க, சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் கைஸ்.